எல்லோருக்கும் வணக்கம். நான் தீபன் சக்கரவர்த்தி. வெல்கம் டு மை சேனல் த ரியல் எஸ்டேட் ஆண்டர்பிரனர். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, டெலிகாலிங் பத்தி தான் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு வீடியோல டெலிகாலிங்கோட பேசிக்ஸ் பத்தி பார்த்திருந்தோம் இல்லையா? சோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சோ கம்ப்ளீட்டா பாருங்க, சூப்பர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோவில் டெலிகாலிங் பேசிக்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது, ஒரு டெலிகாலருக்கு தேவைப்படுற குவாலிட்டிஸ் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஆவரேஜ், அதை பற்றி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ டெலிகாலராக நமக்கு என்னென்ன லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து த பர்பஸ் ஆஃப் டெலிகாலிங், எதற்காக நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தேவை அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகாலிங் அப்படின்னும் போதே பார்த்தீங்கன்னா, அதை ரெண்டு கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கணும். நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் காலிங், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்பவுண்ட் காலிங். ஸோ அது என்ன சார் இன்பவுண்ட் காலிங், அது என்ன அவுட்பவுண்ட் காலிங், நீங்கள் கேட்கறது கண்டிப்பாக புரியுது. ஸோ அதை தான் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக இன்பவுண்ட் காலிங்கில் நீங்கள் இருந்தாலும் சூப்பரான ரிசல்ட்ஸ் எடுக்கலாம், அவுட்பவுண்ட் காலில் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ ரெண்டு கான்செப்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா ஒன்றா பார்க்கலாம். ஸோ இன்பவுண்ட் காலிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ கம்பெனியாக நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு லீட் ஜென்ரேஷன் கான்செப்ட்லாம் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கலாம், இல்லை டிவி ஆட் ரன் பண்ணியிருக்கலாம், இல்லை பேப்பர் ஆட் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் சோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் நம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு கொடுப்பாங்க, இல்லைனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் நமக்கு கால் பண்ணாங்கன்னா அந்த காலிங்க்கு பேர் என்னென்னா இன்பவுண்ட் காலிங். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நாம கால் பண்றோம், ஒரு ரேண்டம் டேட்டாபேஸ் இருக்கு, இல்லனா வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்க சோர்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்கு, இதை வச்சு நாம கால் பண்றோம் அது எல்லாமே அவுட்பவுண்ட் காலிங். இதுதான் இந்த பேசிக் டிஃபரன்ஸ். கஸ்டமர்ஸ் நமக்கு கால் பண்ணாங்கன்னா அது இன்பவுண்ட் காலிங், கஸ்டமர்ஸ்க்கு நாம கால் பண்ணோம் அப்படின்னா அது அவுட்பவுண்ட் காலிங். ஸோ நீங்க இன்பவுண்ட் கால் பண்றீங்களா இல்ல அவுட்பவுண்ட் கால் பண்றீங்களா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ரெண்டுமே நீங்க எது பண்ணாலுமே ரெண்டுத்திலுமே சூப்பரா வந்துட்டு சேல்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஸோ நிச்சயமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இன்பவுண்ட் கால் பண்றீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கால் பண்றாங்க அப்படின்னும் போது உங்களோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 50% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில் தெரிஞ்சிருக்கு, உங்கள் கம்பெனி பற்றி தெரிஞ்சிருக்கு, அவங்க என்ன ப்ராடக்ட் பார்த்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க கால் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட வேலை என்ன ஆஸ் அ டெலிகாலிங்காக பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கரெக்டாக அவங்களுக்கு சொல்லிட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கும், சில குவெரிஸ் இருக்கும், அந்த ரெண்டுத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு சொல்யூஷன் தரணும். ஸோ இது மட்டுமே நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் இருக்கிறது. ரெண்டு லெவல் நம்ம பண்ணலாம். ஒன்னு நீங்க டைரக்ட் அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லனா என்ன பண்ணலாம், டைரக்டா சைட் விசிட்டே கூட ஆர்கனைஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு விஷயம் என்ன பண்ணலாம்னா உங்களால பண்ண முடியும். இன்பவுண்ட் கால் அப்படின்றது கஸ்டமர் நமக்கு கால் பண்ணுறாங்கன்னு சொன்னேன், ஆல்ரெடி அவங்க டீட்டெயில் தெரிஞ்சுட்டு தான் நம்ம கால் பண்ண போகிறாங்க. ஸோ தட் ஆஸ் அ டெலிகாலராக நமக்கு இங்கே நிறைய வேலைகள் இருக்குது. ஏன்னா டேரெக்டாக அவங்க அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் நம்ம பண்ணணும், ப்ராடக்ட் நாலேஜ் இன்னொரு வாட்டி தரவாக கொடுக்கணும், அவங்க என்ன ப்ராடக்ட் பார்க்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்யூஷன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு என்ன தெரியணும், ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கால்லேயே என்ன பண்ண முடியும்னா உங்களோட ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று டேரெக்டாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக என்ன பண்ணலாம் சைட் விசிட்க்கும் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணணும்னா இந்த மூணு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் நாலேஜ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படின்றது தெரியணும், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மீட் பண்ணுற அந்த கன்வீனியன்ட் டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மூணு விஷயமும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்பவுண்ட் கால்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்பவுண்ட் கால்ஸ், அதாவது ரேண்டம் நம்பர்ஸை எடுத்துட்டு, ஏதாவது ஒரு டேட்டாபேஸில் ஒரு நம்பர்ஸ் இருக்கும், இல்லை பல்காக வாங்கியிருப்பாங்க, அந்த நம்பர்லாம் எடுத்துகிட்டு நாம் கஸ்டமருக்கு கால் பண்ணுறது அப்படின்றது தான் ரெண்டாவது வகை. ஸோ இது சொல்லும் போதே கண்டிப்பாக தெரியும் இல்லையா, இன்பவுண்ட் காலை விட அவுட்பவுண்ட் கால் என்னதுன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து எந்த டீட்டெயிலுமே தெரியாது, நீங்கள் யாருன்னு தெரியாது, நம்ம கம்பெனி என்ன பண்ணதும் தெரியாது, நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ணுறோன்னு தெரியாது, எதுவுமே தெரியாத கஸ்டமரை நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ இன்பவுண்ட் காலை கம்பேர் பண்ணும்போது அவுட்பவுண்ட் கால் கொஞ்சம் டஃபர் தான். பட் ஸ்டில் என்னன்னா நிறைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்பவுண்ட் காலையும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அது எப்படின்றதை நம்ம ஒன் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அவுட்பவுண்ட் கால்ஸ் அப்படின்னும் போது ரேண்டம் நம்பர்ஸ் எடுக்கணும் இல்லையா, இங்கே உங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னா ரேண்டம் நம்பர்ஸை ஃபில்டர்ஸ் பண்ணி ப்ராஸ்பெக்டாக நீங்கள் மாற்றணும் அப்படின்றது தான் உங்களோட நம்பர் ஒன் விஷயம். ஸோ ரேண்டம் நம்பராக இருக்குது அது எப்படிலாம் நம்ம மாற்றலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு நீட் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, பட் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த
நம்பருக்கு கால் பண்ணி சார் இந்த மாதிரி சோ அண்ட் சோ கம்பெனிலேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம், இந்த நம்பர் மீன் இந்த நம்பர் வந்துட்டு எனக்கு சோ அண்ட் சோ டேட்டாபேஸ்லேருந்து வந்துச்சு, ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஏதாவது தேவைப்படுதா இல்லையா அப்படின்றத நம்ம டேரெக்டாக பேஷன்ஸ் மூலமா கேட்டுட்டு அவங்களுக்கு நீடு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபில்டர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவுட் பவுண்ட் காலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பட் ஸ்டில் என்னென்னா நீங்கள் நிறைய கால்ஸ் பண்ண என்னென்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகிட்டு நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட பேசும்போது இன்பவுண்ட் காலை விட அவுட் பவுண்ட் காலில் உங்களால் ஈஸியாக ரேப்போ ஒன்று டெவலப் பண்ண முடியும். ஸோ அவுட் பவுண்ட் காலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, எப்போன்னா நீங்கள் பர் டே நிறைய கால்ஸ் நீங்கள் பண்ணி பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக சூப்பரான ரிசல்ட்ஸ் அவுட் பவுண்ட் காலையும் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அவுட் பவுண்ட் கால் பண்ணும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான ப்ராடக்ட் நாலேஜ் கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாத கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க, அப்போ போயிட்டு நீங்கள் தயங்கிட்டோ இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயக்கமாகவோ இல்லை ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியல அப்படின்னா அந்த கஸ்டமர் என்ன பண்ண போட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசவே போகிறதில்ல. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் நாலேஜ் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் பவுண்ட் டெலிகாலராக உங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ராஸ்பெக்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, அந்த ப்ராஸ்பெக்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கால்லேயே கிடைக்கலாம், இல்லை ஃபிஃப்த்து காலில் கிடைக்கலாம், இல்லை ஃபிஃப்டியத்து காலில் கிடைக்கலாம், இல்லை 500 காலில் கூட கிடைக்கலாம். ஸோ எப்போ ப்ராஸ்பெக்ட் கிடைப்பாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கால் எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி எல்லா காலும் பேசினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராஸ்பெக்ட் வந்து கன்வெர்ட்டே ஆவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமருக்கு வந்துட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கால், ஆனால் உங்களுக்கு அந்த கஸ்டமர் வந்து 50th காலாக கூட இருக்கலாம், இல்லை 100th காலா கூட இருக்கலாம். சோ நீங்க ஒரு ஒரு கஸ்டமர் கிட்ட பேசும்போதுமே ஃப்ரெஷா பேசுற மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா அவுட்பவுண்ட் கால்ல பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆஸ் அ டெலிகாலராக உங்களுக்கு நம்ம என்ன கால்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஓரளவுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எய்தர் இன்பவுண்ட் கால் பண்ணாலும் சரி அவுட் பவுண்ட் கால் பண்ணாலுமே சரி ரெண்டுத்துக்குமே நீங்கள் பயங்கரமான ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் மட்டும்தான் டெலிகாலிங்கில் நீங்கள் ஜெயிக்கவே முடியும். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியாத கஸ்டமர்ஸ் தான் நிறைய வாட்டி உங்ககிட்ட என்ன பண்ண போகிறாங்க அப்ரோச் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கால்லேயே அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு கால்லேயே உங்களோட டீட்டெயில்ஸ் அவங்கக்கிட்ட வந்துட்டு சேவ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வர்ஷன் ரேஷியோ வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதற்கு நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ப்ராடக்ட் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு என்ன நீடு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன் கஸ்டமர்ஸோட கன்வீனியன்ட்டை பொறுத்து என்ன பண்ணணும், நீங்கள் சைட் விசிட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ இந்த மூணு விஷயத்தையுமே நீங்கள் ஆஸ் அ டெலிகாலராக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஜாப் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ இந்த மூணு விஷயத்தை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்கள், நிச்சயமாக டெலிகாலிங்கில் மிகப்பெரிய சக்ஸஸ் வந்துட்டு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கடைசியாக ஒன்றே ஒன்று நான் சொல்லி முடிக்கிறேன், உங்களோட பர்பஸ் மறுபடியும் சொல்றேன் ஒரு ரோபோட்டோ அந்த மாதிரி யாரும் பேச போறது இல்லை. கண்டிப்பா நீங்க சொல்ற விஷயம் அவங்களால வந்து என்ன பண்ண முடியும் புரிஞ்சுக்க முடியும். நீங்க ஒரு ஒரு கால் பண்ண என்னன்னா உங்களுக்கும் கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசினா கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட தொடர்ந்து நம்ம கிட்ட பேசுவாங்க, என்ன டீட்டெயில் அவங்க கிட்ட கேட்டா அவங்க டீட்டெயில் நம்ம கிட்ட வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்றத நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க கத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ டெஃபினட்டா இந்த ரெண்டு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா டெலிகாலிங் பத்தி நான் போட்டிருக்கேன். ஸோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ரியல் எஸ்டேட் டெலிகாலிங் டீம் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் அதுலயும் ஷேர் பண்ணுங்க, இல்ல எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்க வந்துட்டு இது பண்ணீங்கன்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ற விதத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.